அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே பல்வேறு குணங்களை கொண்ட மக்களை நாம் சந்தித்திருப்போம். அதிலும் குறிப்பாக மக்களால் அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய கெட்ட குணம் கொண்ட மக்களும் நம் சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த கெட்ட குணங்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக குணங்களிலேயே மிகவும் மோசமான குணமாக ஒரு குணத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் செய்தியை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவன் இரண்டு முகம் கொண்டவன். இவர்களிடம் செல்லும் பொழுது ஒரு முகத்துடனும், அவர்களிடம் செல்லும் பொழுது வேறு முகத்துடனும் செல்கிறான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புஹாரி. அன்பானவர்களே, இந்த கெட்ட குணங்களில் மிகவும் மோசமான குணமாக இருக்கக்கூடிய இரண்டு முகத்தை காட்டக்கூடிய குணங்களுடைய மக்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. இது இறைவனிடத்திலே மிகவும் கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய குணமாக இருப்பதினால் இந்த குணத்தை கொண்ட மக்களை நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.